எல்லோருக்கும் வணக்கம். வாட் இஸ் இன்ஃப்ளேஷன்? எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன்னா என்ன, பணவீக்கத்துக்கும் விலைவாசி ஏற்றத்திற்கும் என்ன சம்பந்தம், இன்ஃப்ளேஷன் இருக்கிறப்போ பணத்தோட மதிப்பு ஏறுமா இறங்குமா, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் பார்க்குறது தான் முதல் முறை அப்படின்னா, இந்த சேனலில் நம்ம பேங்க் மற்றும் ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ் பற்றி தான் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும்போது உங்களுக்கு உடனே தெரிய வரும். இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பணத்துக்கு இப்போல்லாம் மதிப்பே இல்லை, பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்தால் திரும்ப வைக்கவே முடியல, எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது விஷயம், காய்கறி விலையெல்லாம் அநியாயத்துக்கு ஏறி போச்சு, வாங்கவே முடியல, என்ன விலை விற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் இருக்கிறப்போ பணத்தோட மதிப்பு குறையுது, இரண்டாவது பொருட்களின் விலை உயருது. இதை தான் நாம் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். இதை பண மதிப்பிழப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு தராசில் ஒரு பக்கத்தில் பணத்தையும் இன்னொரு பக்கத்தில் பொருட்களையும் வச்சோம் அப்படின்னா, பணத்தோட மதிப்பு இறங்கும்போது பொருட்களின் விலை ஏறும். எப்போவுமே இது ரெண்டும் சமமாக ஈக்குவலாக இருக்கவே இருக்காது. அப்படி ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஜீரோ இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். பொதுவாக ஜீரோ இன்ஃப்ளேஷனை எந்த நாடுமே அனுமதிக்கிறது கிடையாது. எல்லா நாடுகளுமே எப்போவுமே இன்ஃப்ளேஷனை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கத்தான் ட்ரை பண்ணுவாங்க. அதற்கான காரணமும் நம்ம இந்த வீடியோவில் பின்னாடி பார்க்கலாம். இன்ஃப்ளேஷனை ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம். போன வருஷம் நம்ம ஒரு டீயை 10 ரூபாய்க்கு குடிச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த வருஷம் அதே டீயை குடிக்கிறதுக்கு 12 ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு போன வருஷம் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க, இந்த வருஷம் அதே பொருளை வாங்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, பணத்தோட மதிப்பு எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அந்த பொருளோட மதிப்பு எவ்வளோ கூடியிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் இன்ஃப்ளேஷனை கணக்கு பண்ணுறாங்க. இன்ஃப்ளேஷன் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டோன்னா, இன்ஃப்ளேஷனால் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நீங்கள் எந்த பக்கத்தில் இருந்து அதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்க, அந்த வீட்டை விற்க போகிறீங்க அப்படின்னா, 10 லட்சரூபா விற்க வேண்டிய வீடு இன்ஃப்ளேஷன்னால் 12,50,000 விற்கும். ஸோ 2,50,000 எக்ஸ்ட்ரா கிடைக்கிது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. பட் அடுத்த பக்கம் அந்த வீட்டை வாங்க போகிறவர் 10 லட்சரூபாய்க்கு வாங்க வேண்டிய வீட்டை 2,50,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறோமே அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருப்பார். முன்னாடியே இந்த வீடியோவில் எந்த ஒரு நாடுமே இன்ஃப்ளேஷனை ஜீரோவில் இருக்க விடமாட்டாங்க, ஓரளவுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ பொதுவாக ஒரு நாடு இன்ஃப்ளேஷனை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜை எப்படி தேவையான அளவுக்கு கூட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இரண்டு வகையில் கவர்மெண்ட்டால் நாட்டுக்குள்ளே பணப்புழக்கத்தை அதிகப்படுத்த முடியும். முதல் விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நோட் பிரிண்டிங், அதாவது பணத்தை அச்சிடுறது. இரண்டாவது விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வங்கிகளில் இருக்கிற கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜை குறைக்கிறது. ஸோ கம்மியான வட்டிக்கு கடன் கிடைக்கும்போது நிறைய மக்கள் பொதுவாக கடன் வாங்குவாங்க. இதனால் மக்கள் கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். கையில் நிறையா பணம் வச்சுருக்கிற மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ மக்கள் இப்படி தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க ஆரம்பிக்கிறதுனால நாட்டில் பொருட்களின் தேவை கூடும். இதனால் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதன் மூலமாக நாட்டோட பொருளாதாரமும் கூடும். ஸோ இதனால தான் கவர்மெண்ட் எப்போவுமே இன்ஃப்ளேஷனை ஜீரோவில் வைக்காமல் ஓரளவுக்கு அதிகமாக வைக்கவே ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து நாம் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், அதாவது இன்ஃப்ளேஷனில் என்னென்ன வகைகள் இருக்குது, எதனாலெல்லாம் இன்ஃப்ளேஷன் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி மக்களின் கையில் அதிகமாக பணம் இருக்கிறதுனால நிறைய மக்கள் பொருட்களை வாங்க முயற்சிப்பாங்க. ஒருவேளை பொருட்கள் தேவையான அளவுக்கு இல்லாமல் குறைவாகவே இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக இருக்கிற பொருளின் விலை அதிகமாக இருக்கும். காரணம், வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் பொருட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம டிமாண்ட் சப்ளை கேப் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது எந்த ஒரு பொருளுக்கு தேவை அதிகமாக இருக்கோ, டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கோ, அந்த பொருளோட விலை ஆட்டோமேட்டிக்காக ஏறும். இதை தான் நம்ம டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ஒரு வகை இன்ஃப்ளேஷன் வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். அதாவது ஒரு பொருளின் விலை ஏறுறதுனால இன்னொரு பொருளின் விலை ஏறுறது. இதுதான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். உதாரணத்துக்கு, பாலோட விலை ஏறிடுச்சு அப்படின்னா டீ கடைக்கார அண்ணா வந்து டீயோட விலையை ஏற்றிடுவார். அதே மாதிரி பெட்ரோலோட விலையோ இல்லை டீசலோட விலையோ ஏறிச்சு அப்படின்னா ஆட்டோக்காரன் என்ன பண்ணுவார்னா, ஆட்டோ வாடகையை ஏற்றிடுவார். என்னென்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீசல் விலை ஏறி போச்சு தம்பி, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லுவார். சிம்பிளாக சொல்லணும்னா, ரா மெட்டீரியலோட ப்ரைஸஸ் ஏறுறதுனால ஃபினிஷ்டு கூட்ஸோட ப்ரைஸஸும் ஏறுறது தான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். மூன்றாவது ஒரு வகை இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம இன்டர்லிங்க்டு இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்த மாதிரி டீ கடையில் ஆரம்பித்து ஆட்டோ வாடகை வரைக்கும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால மக்கள் கையிலையும் சரி நாட்டுக்குள்ளேயும் சரி பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். எப்பெல்லாம் நாட்டுக்குள்ளே பணப்புழக்கம் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் பணத்தோட வேல்யூ குறையும்,
இதனால் பொருட்களின் விலை ஏறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இன்ஃப்ளேஷன் பற்றி இன்னும் டீட்டெயிலாக டெக்னிக்கலாக எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.